படிச்சுட்டு போனாலும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. படிக்காம போயிருப்பாங்க, அவனுக்கு படிச்சதாலே தெரியாது. நடக்கும்ல, ரெண்டு பேருக்குமே கவலை இல்லை சார், படிக்காம போயிருக்கணும்னு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் படிச்சுட்டு போயிருப்பாங்க. படிச்சு விதியை நொந்துருவாங்க சார். ஏன்னா போயிடலாம் விதிக்க ஒரே விஷயம் கடந்து போட்டாதான். விதின்னு பாத்தீங்கன்னா ஃபேட் கிடையாது, விதிக்கு இன்னொரு வார்த்தை வச்சிருப்பாங்க ரூல். என்னன்னா ஒரு விஷயத்தை உன்னால் வடிவமைக்க முடியும்னா நீ விதியை மாற்ற முடியும். யூ கேன் டிசைன் யுவர் ஓன் ரூல். எப்படின்னா தண்ணி மேல போகாது தானே, கரெக்டா? தண்ணி மேல இருந்து கீழே தான் விடும், அதுதான் விதி. ஈபிள் டவருக்கு போ, ஈபிள் டவருடைய உச்சியில ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு சார், உங்களை தெரியுமா? அந்த உச்சியில் இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்ல தண்ணி வருங்க, மேலிருந்து தண்ணி வரணும்ன்றது விதி. ஆனால் கீழிருந்து தண்ணீரை மேலே அவ்வளவு தூரம் எடுத்து கலத்த முடியும் என்று சொல்லி கொடுத்தது மனிதனின் மதி. மதி யோசிக்கும் உன்னுடைய படிப்பும் அறிவும் சமூகத்திற்கு பயன்படுமையானால் நீ படித்த கல்வி பயனுள்ள கல்விங்க. உண்மையே ஏபிஎஸ் காலேஜ் சொல்றாரு, என்ன கண்டுபிடிப்பு பயனுள்ள, எந்த கண்டுபிடிப்பு உங்களுக்கு பிடித்த கண்டுபிடிப்பு கேட்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கண்டுபிடிப்பு எது சார்? அவர் சொன்ன வார்த்தை தெரியுமா, என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு நாள் ஃபோன் பண்ணா, என்ன நண்பான்னு கேட்டேன். ஒரு ஆசிரமத்துக்கு என்னை கூட்டு போனாங்க. அந்த ஆசிரமம் வந்து மாற்றுத்திறனாளிகளுடைய ஆசிரமம். அங்க வந்து நடக்க முடியாம நிறைய குழந்தைகள் கஷ்டப்பட்டாங்க. என்னன்னு பார்த்தா அந்த காலு உள்ள செயற்கைக்கால், கட்டைக்கால் சொல்றாங்கல்ல செயற்கைக்கால், அது 30 கிலோ இருக்கும், 30 கிலோ இருக்கும். அந்த கட்டைக்காலை பொருத்தி அவங்களால நடக்க முடியல. அந்த 30 கிலோவை எடுத்துட்டு தேய்ச்சி 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 அந்த குழந்தைகள் நடக்கிறாங்க. இந்த கலாம் ஐயா பாக்குறாரு, பார்த்து என்ன பண்ணாரு, ராக்கெட் மெட்டல்னு ஒரு மெட்டல் இருக்கு சார், அது எப்படி மின்மொழியில யூனிவர்ஸை திரிச்சுட்டு வெளியே போகணும், ஆனா அது லைட்டாவும் இருக்கணும், லைட்டா இருக்கணும் ஆனா திக்கா இருக்கணும். அந்த மெட்டல் பேர் ராக்கெட் மெட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ராக்கெட் மெட்டல் மூலமாக மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 30 கிராம் ஒரு கால் செயற்கை கால் பொருத்தி கொடுக்குறாங்க. அத்தனை குழந்தைகளும் சந்தோஷமோடு நடந்து போறாங்க. கண்டுபிடிப்பிலேயே நான் கண்டுபிடித்த மிகப்பெரிய கண்டுபிடிப்பு இதுதான். அடுத்தவர்கள் நம்ம எத்தனை விமர்சித்தாலும் நமது கம்பீரத்தோடு எழுந்து நிற்க வேண்டும் என்றால் அவனுடைய 100% ஆற்றல் அங்க காட்டணும். சாத்வி சௌந்தரராஜன் கேள்விப்பட்டீங்களா, ரியோ ஒலிம்பிக்ஸ்ல இந்திய நாட்டிற்காக தங்கப்பதக்கம் வென்று கொண்டாங்க. சாத்வி சௌந்தரராஜன் ரியோ ஒலிம்பிக்ஸ்ல ஏன் அவங்க இங்க நான் சொல்றேன், அவங்க செங்கச்சூளையில சாதாரணமா வேலை பார்த்து ஒர்க் பண்ணுங்க. இந்த மாதிரி தங்கப்பதக்கம் வாங்கினோட அவங்க ஊரே அவங்க கொண்டாடுது, சாத்வி சௌந்தரராஜனை கொண்டாடுது. இந்திய நாட்டுக்காக முதல் பரிசு வாங்க போய் உட்கார வச்சு ஜெண்டர் டெஸ்ட் எடுத்து என்ன பண்றாங்க, இந்த பெண் பெண்ணே அல்ல இது ஆண்னு டிக்ளேர் பண்றாங்க, கொடுத்த பரிசை திரும்பி வாங்குறாங்க. எவ்வளவு பெரிய அவமானமா இருக்கும், எவ்வளவு பெரிய அவமானமா இருக்கும். எந்த ஊர் தலையில் வைத்து சாந்தி சௌந்தரராஜனை கொண்டாடியதோ அந்த ஊர் அந்த பெண்ணை விமர்சனம் செய்யறாங்க, விமர்சிக்கிறாங்க. நீ ஆணையே இல்லையா, உடனே கொடுத்து வாங்கிட்டாங்க. எவ்வளவு இருக்கும், எவ்வளவு சாந்தி சௌந்தரராஜன் தற்கொலை பண்ணிக்கலாமான்ற எண்ணங்களுக்கெல்லாம் போறாங்க. அதையெல்லாம் மீண்டு வந்து இவன் யார் என்னை அங்கீகரிப்பார்னு மீண்டும் சாத்தி சௌந்தரராஜன் என்ன பண்றாங்க, தனக்குள் இருக்கக்கூடிய தனது கிராமத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எல்லாம் அந்த அத்லெட்டிக்ஸ் சொல்லிக் கொடுக்குறாங்க. இன்னைக்கு தமிழக விளையாட்டுத் துறையினுடைய மிகப்பெரிய அதிகாரியாக சாந்தி சௌந்தரராஜன் தலையெடுத்துக்கிறாங்க. முடித்த பதவி அவங்க சொன்ன வார்த்தையை அப்படியே அவங்க நடத்தி போறாங்க, அவங்க சொன்ன வார்த்தையை அப்படியே நடத்தி போறேன். ஆசீர்வாதங்கள் வந்து அந்த வார்த்தையை பிடிச்சுக்க, தனக்கு ஏற்படக்கூடிய தனக்கு ஏற்படக்கூடிய தோல்வியை ஆணியாக நினைத்தால் உறுத்தும், ஏணியாக நினைத்தால் ஏற்கும், ஏணியாக நினைச்சுதான் உறுத்தும். ஒரு பையன் விளையாடிட்டு இருக்கான், அவங்க அப்பா கூப்பிடுற, என்னடா பண்ற அப்பா விளையாடிட்டு இருக்கேன்ப்பா, இருப்பா என்னடா பண்ற விளையாடிட்டு இருக்கேன்ப்பா, யாரோட விளையாடுற, எருமோட விளையாடுறேன்ப்பா, எருமோட விளையாடுறா, எருமோட என்ன விளையாடுறா,
மூடி வச்சிருப்பேன்பா, எறும்பு அந்த பக்கம் போகும்பா, நான் என்ன பண்ணுவேன், அந்த எறும்பு கொண்டு போய் மூடி அப்படி வைப்பேன்பா, அப்படி எடுத்து பாப்பேன், ஒரு வட்டம் இருக்கும், வட்டம் இருக்கும், அந்த எறும்பு வட்டத்திலிருந்து நடந்து போகுதுப்பா, திரும்ப கொண்டு போய் அதை மூடி அங்க வைப்பேன்பா, திரும்ப எறும்பு நடந்து நடந்து அப்படி போகும்பா, திரும்ப கொண்டு போய், சரி என்னதான் ஆச்சு, யார் ஜெயிச்சாங்க, யார் ஜெயிச்சாங்க, நான் தான்ப்பா ஜெயிச்சேன், அந்த எறும்பு எந்த வட்டத்துலயுமே நிக்காம போயிட்டே இருந்துச்சா, அதை என் வட்டத்துல கொண்டு வந்துட்டேன்பா, எப்படி அப்படி உடனே அடிச்சப்பா செத்துருச்சு அந்த எறும்பு, இப்ப என் வட்டத்துல இருக்கலப்பா அப்படின்னா, உங்க அப்பா அதை பார்த்து சொன்னாரு, நீ ஜெயிக்கலடா, எறும்பு தானே ஜெயிச்சு, எப்படிப்பா தன் உயிரே போனாலும் அடுத்தவர் வட்டத்தில் சிக்க மாட்டேன்னு நினைச்சு சொல்லுவாரு, என்னுடைய படங்கள் எல்லாம் நான் படித்த புத்தகத்தினுடைய பிரதிபலிப்பு, டைரக்டர் மிஸ்கின் சொன்னாரு, நான் எழுதியது அத்தனையுமே என்னுடைய படித்ததனுடைய வெளிப்பாடுங்க, பாகுவதத்தில் சொல்வார், எங்கள் வீட்டில் ஒரு நூலகத்தை நான் வைத்திருந்தேன், அந்த நூலகத்தை தான் நான் திரைப்படமாக மாற்றிக் கொண்டிருக்கிறேன், படித்தால் மட்டுமே பாராள முடியும் என்று சொன்னவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், படிப்பை மட்டுமே சுவாசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னவர் டாக்டர் அம்பேத்கர், படுக்கும் அறை கூட படிக்கும் அறைக்கு பக்கத்தில் வேண்டும் என்று கேட்டவன் பகத்சிங், தனக்கு விஷம் கொடுக்க போகிறார்கள் என்று தெரிந்தும் கூட நான் படித்துக் கொண்டே இருப்பேன் என்று சொன்னார் சாக்ரட்டிஸ், சாகும் வரை படித்துக் கொண்டே இருந்தார் பேரறிஞர் அண்ணா, தனது வாழ்க்கை முழுவதையும் 32 ஆண்டுகள் நூலகத்திலேயே இருந்து தாஸ் நூலகம் என்ற புத்தகத்தை கொடுத்தார் கார்ல் மார்க்ஸ், வாசியுங்கள் வாசியுங்கள் வாசியுங்கள், வாசிப்பதை நேசித்துக் கொண்டே இருக்கிறார், முழுவதும் தனது வாழ்க்கையை முழுவதையுமே ஏழை மாணவர்களுக்காக செலவிட்டு தன்னுடைய காசை கூட ஏழை மாணவர்களுக்கு செலவிச்சு ஃபுல்லா காசு கூட ஏழை மாணவர்களுக்காக இருந்தது, அவரை வச்சு ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்தார் யூஎஸ்ல, அந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல 30 கோடி ரூபாய் அது முதல் பரிசு கிடைச்சிச்சு, அந்த படக்குழுவினர் என்ன பண்றாங்க, 30 கோடி ரூபாயை பாலம் கல்யாண சுந்தரத்தே கொடுக்குறாங்க, சார் உங்களுக்கு சார் அந்த படம் எடுத்தோம், உங்களுக்கு 30 கோடி ரூபாய் உங்களுக்கே கொடுக்குறோம் சார், அவர் அந்த 30 கோடியும் வாங்கி மீண்டும் ஏழை மாணவர்களுக்கான படிப்புக்கே கொடுத்தாங்க, மீண்டும் ஏழை மாணவர்களுக்காக படிப்புக்கே கொடுத்துட்டு தான் சர்வராகவே வரவாங்க, இந்த பாலம் கல்யாண சுந்தரத்துக்கு இன்ஸ்டாகிராம் தான் எங்களே தெரியாது, ஆனா பாலம் கல்யாண சுந்தரத்தை நமக்கு யாருமே தெரியாது, கரெக்டாக அவர் இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி கிடையாது, அருணாச்சலம் முருகானந்தம், நீங்க போய் நீங்க கூகுள் அடிச்சு பாருங்க அருணாச்சலம் முருகானந்தம், அவர் யாருன்னா அவர் போய் இந்த கிராமத்துல எல்லாம் பாக்குறாரு, சகோதரிகள் சானிட்டரி நாப்கின் வாங்குவதற்கு காசு இல்லாமல் சுகாதாரமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி 1 ரூபாய்க்கு சானிட்டரி நாப்கின் எப்படி செய்யணும்னு கண்டுபிடிச்சாங்க, அவருக்கு பத்ம பூஷன் விருதை இந்திய கவர்மெண்ட் கொடுத்து அங்கீகரிச்சார் அருணாச்சலம் முருகானந்தம், அவர் வச்சு பேட்மேன் அக்ஷய் குமார் நடிச்ச ஹிந்தி படம் வந்துச்சு, முடிஞ்சா பாருங்க பேட்மேன் அப்படின்னு வந்துச்சு, அவர் வச்சு தேடி சோறுனிதம் தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி பல நாளை துன்பமிக்க உழன்று பிறர் வாழ பல பாவங்கள் செய்து நிறைய மூடிகள பருவம் எழுதி ஒரு நூற்றுக்கு இறை நான் மாய்ந்து போகும் பல வேடிக்கை மனிதனை போல் நான் வீழ்வேன் என நினைத்தாயோ நான்